ஒரு பொண்ணு மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு எந்திரிக்கிறா. அப்ப அவ கூடவே ஒரு ஹியூமனாய்ட் மான்ஸ்டரும் எந்திரிக்குது. அவ அதை பார்த்து பயந்து வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போய் டோரை ஓபன் பண்ணலான்னு பாக்குறா. அப்ப அந்த மான்ஸ்டர் டக்குனு இவ பின்னால வந்து அந்த டோரோட சேர்த்து இவளை அழுத்தி பிடிச்சிக்குது. அந்த பொண்ணு அந்த மான்ஸ்டர் எப்படியாவது பின்னால தள்ளிடலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்றா. ஆனா அந்த மான்ஸ்டர் இவளை ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இவ இன்னும் பின்னால தள்ள தள்ள அந்த மான்ஸ்டர் இன்னும் டைட்டா அழுத்த ஆரம்பிக்குது. அதனால அந்த பொண்ணால சுத்தமா மூச்சு விட முடியாம அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ ஆரம்பிச்சிடறா. அவ கூடவே சேர்ந்து அந்த மான்ஸ்டரும் அவளை மாதிரியே மயக்கம் போட்டு விழுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அப்ப கூடவே அந்த மான்ஸ்டரும் அவளை மாதிரியே எந்திரிக்குது. ஆக்சுவலா என்னன்னா, இந்த பொண்ணை வச்சுதான் இந்த ஹியூமனாய்ட் மான்ஸ்டரை உருவாக்கி இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது அந்த மான்ஸ்டரையும் எஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த பொண்ணு பொறுமையா அப்படியே கீழே உட்காந்து அவளுடைய பேக்ல இருந்து ஒரு பாஸ்பரஸ் பாம் எடுக்கிறா. எடுத்து அதை அந்த மான்ஸ்டரோட கையில வைக்கிறா. அந்த மான்ஸ்டர் இவளோட கையை தொட்ட உடனே இவள மாதிரியே மாறிடுது. இப்ப அந்த பொண்ணு எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாம்ல இருக்கிற பின்ன உருவிட்டு டக்குன்னு அந்த ரூமோட டோருக்கு வெளியில ஓடி போயிடுறா. வெளியில போய் திரும்பி பார்த்தா கடைசியில அந்த மான்ஸ்டர் அதோட பழைய உருவத்துக்கே மாறி அந்த பாம் வெடிச்சு செத்து